நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய புனிதமான இதயத்தை நன்றியோடு நினைவு கூர்ந்தோம். அந்த இதயத்தினுடைய ஆசிக்காக, அருளுக்காக, இதயம் தருகின்ற அமைதிக்காக பக்தியோடு நாம் மன்றாடினோம். இரண்டாவது வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய விலை மதிப்பில்லாத புனித இரத்தத்தால் நாம் புனிதம் பெற வேண்டும், நல் வாழ்வு பெற வேண்டும், நல்ல உடல் நலம் பெற வேண்டும் என மன்றாடினோம். மாதத்தினுடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய ஐந்து காயங்களும் நம்மை தொட வேண்டும், அந்த காயங்களால் நாம் தொடப்பட்டு குணம் பெற வேண்டும், அந்த காயங்களால் தொடப்பட்டு ஒற்றுமையும் அமைதியும் நம்முடைய இல்லங்களில் ஏற்பட வேண்டும் என மன்றாடினோம். இயேசுவினுடைய காயங்களால் நம்முடைய காயங்கள் நீங்க வேண்டும், மனபாரங்கள் நீங்க வேண்டும் என மன்றாடினோம். மாதத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த வெள்ளிக்கிழமை இறை இறக்கத்தினுடைய இயேசுவை நாம் நினைத்து பார்ப்போம். இறை இறக்கத்தின் ஆண்டவரை இந்த வெள்ளிக்கிழமை நினைவு கூர்ந்து அவருடைய இறக்கத்தின் இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒளி நம் வாழ்வின் இருளை நீக்க வேண்டும், நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்க வேண்டும், நம் வாழ்வில் இருக்கிற துன்ப துயரங்களை நீக்க வேண்டும். இயேசுவினுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஒளியாலும் இரக்கத்தாலும் நம் வாழ்வு இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென இந்த வெள்ளிக்கிழமையை இறை இரக்கத்தின் வெள்ளிக்கிழமையாக நாம் அனுசரித்து அவருடைய அருளுக்காக, அமைதிக்காக, ஆசீர்வாதத்துக்காக இந்த புனித வழிபாட்டிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறைவனுடைய இரக்கத்தை குறித்து திருவிவிலியத்தினுடைய மிக முக்கியமான இறை வார்த்தைகளை நம்முடைய தியானத்திற்கு இப்பொழுது வாசிக்க கேட்போம். சாமுவேல் இரண்டாம் புத்தகம் 24 அதிகாரம் 14 வசனம். நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன், ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது, மனிதரின் கையில் விழவேண்டாம் என்று தாவீது கூறினார். திருப்பாடல்கள் 23 இறை வார்த்தை 6. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல்கள் 25 இறை வார்த்தைகள் 6-8. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும், ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் ஆண்டவரே நினையாதேயும், உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைந்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். மத்தேயுனர் செய்தி 5 இறை வார்த்தை 7. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தருபவர் நீரே இயேசுநாதா.
நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இறை வார்த்தை 36. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். திருத்தூதரான புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 3 இறை வார்த்தை 12. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். இறை வார்த்தை 13. ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இறை வார்த்தை 14. இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். இறைவார்த்தை 15. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். இறைவார்த்தை 16. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். இறைவார்த்தை 17. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருத்தூதரான புனித பேதுரு எழுதிய 2 3 இறை வார்த்தை 8. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 போலவும் 1000 ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. இறை வார்த்தை 9. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய 1 அதிகாரம் 8 வசனம். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. இறை வார்த்தை 9. மாறாக நம் பாவங்களை நாமே ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். இறை வார்த்தை 10. நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். இறை இரக்கத்தினுடைய ஆண்டவரை இந்த வெள்ளிக்கிழமையிலே
நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவருடைய மாறாத இரக்கமும் அந்த ஆண்டவருடைய உண்மையான அன்பும் அருளும் நம்மீதும் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒளியாய் வந்து தங்க வேண்டும், நம்மை நிரப்ப வேண்டும் என இரக்கத்தின் ஜெபத்தை நாம் இப்பொழுது பக்தியோடு ஜெபிப்போம். நீங்களும் இந்த ஜெபத்திலே நம்பிக்கையோடு கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தையை போல இரக்கமுள்ளவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளீர். உம்மை காண்கிறவர் தந்தையை காண்கிறார் என்பதையும் நீரே எங்களுக்கு உணர்த்தியுள்ளீர். நாங்கள் மீட்பு பெறுவதற்காக உமது இரக்கமும் அன்பும் நிறைந்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பித்தருளும். மன்னிப்பிலும் இரக்கத்திலும் தன் வல்லமையை வெளிப்படுத்தும் கற்புலனாகாத கடவுளின் காணக்கூடிய முகம் நீரே. உயிர்த்து மாட்சி பெற்ற உமது காணக்கூடிய இரக்கத்தின் முகமாய் உலகில் எமது திரு அவையும் நாங்களும் திகழ்வோமாக. உமது இரக்கத்தையும் அன்பையும் தேடி வரும் உமது மக்களாகிய எங்களிலும் வலுவற்ற உமது அருள் பணியாளர்களிலும் துறவியர்களிலும் உமது பரிவிரக்க மன்னிப்பை நீர் மிகுதியாய் பொழிவீராக. உமது இரக்கத்தின் ஆவியை எங்கள் மீது அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் புனிதப்படுத்தியருளும். உமது திரு அவையும் இரக்கத்தினால் நிறைக்கப் பெற்று புத்தெழுச்சியோடு ஏழைகளுக்கும் எளியோருக்கும் இரக்கத்தின் நற்செய்தியை அறிவிப்பதாக. சிறைப்பட்டோருக்கும் முடுக்கப்பட்டோருக்கும் விடுதலையை பறைசாற்றுவதாக. பார்வையற்றவருக்கு பார்வையையும் வாழ்விழந்தோருக்கு வாழ்வையும் உடல் நலத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு நல வாழ்வையும் உம்மிடமிருந்தே பெற்றுக் கொடுப்பதாக. இரக்கத்தின் இனிய இயேசுவே, தலைமுறை தலைமுறையா எங்களையும் எங்கள் முன்னோரையும் மூதாதையரையும் பெற்றோரையும் ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் மன்றாடுகிற எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது இரக்கத்தால் ஆசீர்வதிப்பீராக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை எங்கள் இரக்கத்தின் அன்னையான மரியாவின் ஜப பரிந்துரை வழியாக தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆமே. இந்த இறை இரக்கத்தினுடைய பக்தி 1931 பிப்ரவரி மாதம் 22 நாள் புனித ஃபவுஸ்தினாவுக்கு இயேசு காட்சி அளித்த போது வெண்ணாடை அணிந்தவராக தோன்றியதிலிருந்து இந்த புனித வரலாறு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசு அப்படி வெண்ணாடை அணிந்து தோன்றிய போது ஒரு கரம் அவருடைய இதயத்தை தொட்டபடியும் மறுகரம் ஆசீரளிக்கும் விதத்திலும் இருந்தது. அவரது இதயத்திலிருந்து சிவப்பும் வெண்மையுமான இரு ஒளி கதிர்கள் வீசின. இந்த தோற்றத்தை படமாக வரையும்படியும் அதற்கடியில் இயேசுவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் எனும் சொற்களை எழுதி வைக்கும்படியும்
இந்த இறை இரக்கத்தினுடைய வார்த்தைகளை, அதாவது இயேசுவே நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கவும், இயேசு அருட்சகோதரியும் இன்றைய புனிதையுமான புனித ஃபவுஸ்தினாவை கேட்டுக்கொண்டார். இயேசுவினுடைய வார்த்தைகளை இந்த இரக்கத்தின் நாளிலே தியானிக்கிற ஜெபிக்கிற நாம் இயேசுவினுடைய இதயத்திலிருந்து புறப்படுகிற கதிர்களின் மேன்மையை உணர்ந்து கொள்வோம். இந்த கதிர்கள் எனது தந்தையின் கோபத்திலிருந்து ஆன்மாவை பாதுகாக்கின்றன. இதன் அடைக்கலத்தில் வாழ்பவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் இறைவனின் நீதிக்கரம் ஒருபோதும் அவர்களை தீண்டாது என்று இயேசு கூறியிருக்கின்றார். இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று படத்தினுடைய அடியில் எழுதும்படியாய் சொன்ன இயேசு அருட்சகோதரி புனித ஃபவுஸ்தினாவுக்கு சொன்ன வார்த்தைகளை இந்த காலை நேரத்திலே இந்த நாளிலே நமக்கும் சொல்லுகின்றார். இந்த படத்தை வணங்கும் ஆன்மா மீட்படையாமல் போகாது. மேலும் அந்த ஆன்மா இவ்வுலகிலும் சிறப்பாக மரண வேளையிலும் தனது எதிரிகள் மீது வெற்றி பெறும் என வாக்களிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். எனது சொந்த மகிமையால் அந்த ஆன்மாவை நானே பாதுகாப்பேன். இந்த படம் உள்ள குடும்பங்களையும் நகரங்களையும் பாதுகாப்பேன் என்ற வாக்குறுதியை, மேலான சத்தியத்தை நமது ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார். இந்த மாதத்தின் நான்காவது வெள்ளிக்கிழமையாகிய இந்த வெள்ளிக்கிழமை இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைத்து இப்பொழுது இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம். இயேசுவே நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் பொழிந்தருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய புனித இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய புனித இரத்தமே, புனித தண்ணீரே, உம்மீது நானும் என் குடும்பத்தாரும் நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய புனித இரத்தமே, புனித தண்ணீரே, உம்மீது நாங்களும் இந்த உலகம் முழுவதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரில் நம்முடைய நம்பிக்கையை நாம் தொடர்ந்து இந்த ஜெபத்திலே வெளிப்படுத்துகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்து வரும் அனைத்து நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து இப்பொழுது இந்த பதில் மொழியை மீண்டும் மீண்டும் சொல்லி இந்த ஜெபத்திலே இறை இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் மொழி, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். மனுக்குல மீட்பரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். மகிமையின் அரசரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். நீடிய பொறுமையும் இரக்கமும் உள்ளவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். போகும்போதும் வரும்போதும் எப்போதும் காத்தருள்பவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உம் கருணை என் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கச் செய்பவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். எம் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுபவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் உள்ளவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். தடுக்கு விழும் யாவரையும் தாங்குகின்றவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுபவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். துன்ப வேளையில் கூப்பிடும் எங்கள் அனைவரையும் காப்பவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துபவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். எங்கள் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குபவரே, இரக்கத்தின் இயேசுவே உம்மை போற்றுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது விருப்பம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்தும் தீயோனிடமிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இறை இறக்க மன்றாட்டு இப்பொழுது ஜபிக்கப்படுகிறது. கூடுமானால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே முழங்காலிலிருந்து இந்த இறை இறக்க மன்றாட்டிலும் இறை இறக்கத்துக்கான அர்ப்பண ஜபத்திலும் கலந்து கொள்ளுங்கள். அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே, நீர் மனு உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்கின்றீர். இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உம் திருமுன் வந்துள்ளோம். உமது இரக்கத்தின் ஊற்றிலிருந்து எங்களுக்கு அருள் தாரும். ஆதரவற்றோர் கைம்பெண்கள், வறியோர் பாவிகள், ஒடுக்கப்பட்டோர், பார்வையிழந்தோர், முடங்கி போனோர் ஆகிய அனைவரையும் உமது திருக்கரத்தால் தொட்டு எழுப்பினீரே. இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் உமது இரக்க பெருக்கத்தால் அதை தொடர்ந்து நிறைவேற்றுவீராக. விண்ணக மருத்துவரே, தீராத நோய்களாலும் கொள்ளை நோய்களாலும் பெரும் தொற்றுகளாலும் துன்பத்துயரங்களாலும் சோர்வுற்று முடங்கி போன மக்களை நீரே உமது வல்லமையான இரக்கத்தாலும் அன்பாலும் எழுப்புவீராக. என் ஆண்டவரே, என் இறைவனே, நான் இந்த நாளில் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறேன். நீர் இரக்கமே உருவானவர் என்றும், எனது பாவங்களுக்காக நீர் பலியானீர் என்றும் இதோ உறுதியாய் நம்பி அறிக்கையிடுகின்றேன்.
நான் என் செயல்களாலும் சொற்களாலும் ஜபங்களாலும் இரக்கமுள்ளவனாக வாழ்வேன் என்று உமக்கு முன்னால் உறுதியளிக்கின்றேன். மனித பலவீனங்களின் காரணமாக பயமும் அச்சமும் என்னை சூழ்ந்தாலும் உமது அளவற்ற அன்பிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை வைப்பதிலிருந்து தளரமாட்டேன் எனவும் உறுதி கூறுகிறேன். எனது சொந்த வாழ்வையும் இன்றைய நிலையையும் எனது உறுதியற்ற எதிர்கால வாழ்வையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றேன். நான் வாழும் இந்த உலகத்தின் எதிர்காலத்தையும் என் வாழ்வினுடைய எதிர்நிலையையும் எதிர்காலத்தினுடைய எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். என் மீதும் முழு உலகின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும்படி உரத்த குரல் எழுப்பி நான் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறேன். உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட என் மீதும் இந்த மனுக்குலத்தின் மீதும் உமது இரக்கத்தின் பார்வையை இந்த நாளில் செலுத்தியருளும். தூய ஆவியாரின் வல்லமையினால் அன்னை மரியாவின் பரிந்துரையால் என்னை இரக்கத்தின் உயிருள்ள உருவாக மாற்றியருளும். நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தின் ஆழத்தை கண்டு எக்காலமும் உமது இரக்கத்தின் புகழை பாடுவோமாக. ஆமே. இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா, மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா, இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா, மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. இறை இரக்கத்தினுடைய மன்றாட்டு மாலையிலே கலந்து நம்முடைய வழிபாட்டினுடைய இந்த நிறைவான கட்டத்தில் ஆண்டவருடைய இரக்கம் இந்த நாளில் நாம் கூடி ஜபிக்கிற இடங்களையும் நம்முடைய குடும்பம் முழுவதையும் நம்முடைய வீடுகள் முழுவதையும் நிரப்ப வேண்டுமாயும் மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட இயேசு கிறிஸ்துவாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாராகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், மிக புனிதமிக்க மூவரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், அனைத்தும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், விண்ணக தூதர்களை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், இறைவனின் அளவில்லா வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், உலகம் முழுவதையும் வழிநடத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், மூவரு இறைவனின் மறை உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், எங்களை தினமும் புனிதப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், எங்களுக்கு நிலை வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், பாவச்சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம், மனித சாயலையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள
காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அனைவருக்கும் எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருள் கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உண்மை திரு அவையை நிறுவிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருள் அடையாளங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திருமுழுக்கிலும் ஒப்புரவிலும் இற இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். புனித நற்கரணையிலும் குருத்துவத்திலும் இற இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இற இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நம்பிக்கை இழந்த மக்கள் ஒளி பெறுவதில் இற இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இற இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திருக்காயங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தின் வழியாக இற இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா புனிதமிக்க திரு இதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாவை எங்களுக்கும் தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலாக விளங்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இறப்பை இந்த நாளில் சந்திப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கின்ற நிலையில் உள்ள ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அனைத்து புனிதர்களின் விண்ணக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் விண்ணக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத ஊற்றாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறி புருவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் திருச்செம்மறி புருவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கம் அவருடைய எல்லா படைப்புகள் மீதும் உள்ளது. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் என்றென்றும் பாடுவோம். இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா, மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா, மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. தலை வணங்கி இந்த புனித வழிபாட்டினுடைய நிறைவிலே இறை இரக்கத்துடைய ஆசியை, இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒளியை தாழ்ச்சியோடு நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் இறைவா, உம்மில் நம்பிக்கையும் ஆழ்ந்த பற்றுறுதியும் கொண்ட மக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் மேல் உமது கருணை கண்களை இந்த நேரத்தில் திருப்பியறளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளில் நாங்கள் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து
அருளையும் ஆசியையும் எங்களுக்கு நிறைவாய் தந்தரணும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அருளையும் ஆசியையும் இறை இறக்கத்தையும் நிறைவாய் பொழிவாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி.
தருபவர் நீரே இயேசுநாதா.